சூலூர் மீடியா நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரீசர் வெளியிட்டிருந்தோம். அந்த ட்ரீசரில் வந்து சூலூரை புனைப்பெயரை கொண்டு அன்புக்கும் பண்புக்கும் நடுவில் வம்பா மட்டுமே ஒருத்தர் பழகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றின ஒரு ட்ரீசர் வெளியிட்டிருந்தோம். அவரை பற்றி தான் இப்போ நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அவர் வேறு யாரும் இல்லைங்க, சூலூர் சுப்பாராவ். அவர் 1920 காலகட்டங்களில் மிகவும் பிரபலமானவராக வாழ்ந்துட்டு இருந்தவர். அவர் பிரபலத்துக்கு காரணம் அப்படி யாருன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் யாருன்னா, இவர் சூலூர் சுப்பாராவோடைய தாத்தா லக்ஷ்மி நாராயண ஐயர். அவர் வந்து வெள்ளக்காரங்ககிட்டயே திவான் பகதூருங்கிற பட்டம் பெற்றவர். அவர் வந்து அந்த பட்டம் பெற்றதுக்கப்புறமா மக்கள்கிட்ட இன்னுமே அவருக்கு பேரும் புகழும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். யார் இப்போ எது கேட்டாலுமே அவங்க கேட்குறதுக்கு மேலே நிதி கொடுக்கறது அவரோட வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு மிகவும் பிரபலமானவர் தான் லக்ஷ்மி நாராயண ஐயர். அவருடைய பேரப்பிள்ளை தான் சூலூர் சுப்பாராவ். சூலூர் சுப்பாராவுடைய பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து வெளியில் போகிறனாலே ஒரு குதிரை வண்டியில் தான் போவார். அந்த குதிரை வண்டியில் எப்போவுமே கையில் ஒரு பெரிய சாட்டை வச்சுருப்பார். யாராவது ரோட்டில் ஆப்போசிட்டில் ஏதாவது இவருக்கு பிடிக்காது ஏதாவது பண்ணாலோ ஏதாவது யாராவது வந்தாங்கனாலோ இம்மிடியேட்டாக அந்த சாட்டை எடுத்து அவரை அடிச்சுட்டு தான் வர்றவங்கள அடிச்சுட்டு தான் போவாராம். அந்தளவுக்குமே வந்து ஒரு மாதிரி ஒரு அரகண்டாவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அவர் உடைய வீட்டுடைய பரப்பளவுகள் பார்த்தீங்கன்னா 40 ஏக்கராவுக்கும் மேலே இருக்கும். அவருடைய வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருந்தது அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பேர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய சிட்டியில் உள்ள இடம் மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கராவுக்கும் மேலே இருந்திருக்கு. அதில் குறிப்பிட்டு எந்தெந்த இடங்கள்னு சொல்லலாம்னா, வஉசி பூங்கா அவருடைய இடம்தான், கமிஷனர் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, சென்ட்ரல் ஜெயில் இதெல்லாமே அவங்களுடைய இடம் தான். இன்க்ளூடிங் ரேஸ் கோர்ஸ் முதல் கொண்டுமே சூலூர் சுப்பாராவோடய இடத்துக்கு சேர்ந்ததுன்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சூலூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூலூரில் பாதி இடம் அவருடைய இடம்தான் சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான வாழ்வையும் பிரபலமாகவும் வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் சூலூர் சுப்பாராவ். இவர் குதிரை வண்டியில் அப்படி போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டா உடனடியாக அவங்க வீட்டுக்கு ஒரு தாம்பூலத்தட்டை அனுப்பிச்சு வைக்கிறது இவருடைய வழக்கமாக இருந்திருக்குங்க. அவங்க இவரோட ஆட்களை வச்சு அந்த தாம்பூலத்தட்டை கொண்டே கொடுப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா, அந்த பொண்ணு பிடிச்சிட்டு அந்த பொண்ணோட ஒரு நாள் இருக்கணுங்கிறது தான் அந்த சிம்பாலிக்கான விஷயத்துக்காக தான் அந்த தாம்பூலத்தட்டு போகும் அவங்க வீட்டுக்கு. ஸோ இதை பார்த்தாலே பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே பயந்துக்குவாங்களாம், என்னடா பண்ணுறதுன்ட்டு. இதை தாண்டி அனுப்பலைன்னா தூக்கிட்டு வர அளவுக்கு இவருடைய கேரக்டர் இருந்திருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் ஏற்பட்டது. அது என்னங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் நம்ம பாப்பம்பட்டி பிரிவு பக்கத்தில், அப்போல்லாம் அந்த ஏரியா வந்து காடு மாதிரி தான் இருக்கும். வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு வருவாங்க. அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சிறுவன் வந்துட்டு அவனோட தூரத்தில் ஒரு புதர் பக்கத்தில் ஒரு கார் வந்து எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்துருக்கான். அப்போது அது பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு தலையில்லாத முண்டை மட்டும் ஃபுல்லாக எரிஞ்சு ஒரு கடந்திருக்கு, தலை இல்லை. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ந்து போய் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஊருக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கான். அப்போ ஊரில் போலீஸ்க்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க. இது அப்படியே அங்கங்கே ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னா, எந்த விதமான தகவலும் கிடைக்கல. காரணம் என்ன, அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு செல்ஃபோன் வசதியோ இல்லை இந்த மாதிரி எந்த நெட்ஒர்க் வசதியோ கிடையாது. ஸோ அப்போ இது ஒரு பெரிய ஒரு மண்டையை பிச்சுக்கிற கேஸ் மாதிரி தான் போயிருக்கு. ஸோ இதையே கேள்விப்பட்ட கிணத்து கடவுளில் சாந்த பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற ஒரு மோட்டிவில் இருந்தவர். அவர் இந்த கேஸை நம்ம இறங்கி கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு சவாலோட இந்த ஏரியாவுக்கு வர்றார். அப்போ இங்கே வந்து இங்கே ஒரு 2-3 பேரெல்லாம் வந்து விசாரிக்கும் போது அந்தந்த ஏரியாவுக்கும் சம்பவம் நடந்த இடத்துக்கும் போய் அங்கங்கே விசாரிக்கிறாரு, சில பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறாரு. ஸோ அதை தாண்டி அவருக்கு அந்த இடத்துல விசாரிக்க போகும்போது தான் அங்கே போய் ஒரு தேடி இருக்கார். ஏதோ அந்த காரு பக்கத்துலலாம் எரிஞ்ச கார் இடங்கள்லாம் தேடும்போது அங்கே வந்து ஒரு சின்ன வேஷ்டியில் ஒரு சின்ன ஒரு குறியீடு மாதிரி ஏதோ கடந்திருக்கு, வேஷ்டியில் அது போட்டிருக்கு. அந்த குறியீடு எடுத்து வாட்ச் பண்ணி பார்த்துருக்காரு. அதில் வந்து அந்த காலகட்டங்கள்னா சலவை தொழிலாளர்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கொடுக்குற வேஸ்டியில் அவங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி குறியீடு போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸு இந்த வீட்டுக்காரங்களுதுன்னு அவங்களுக்கு அடையாளத்துக்காக. ஸோ அப்போ அந்த டிடெக்டிவ் சாந்த பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டினுடைய குறியீட்டை எடுத்துக்கிட்டு சலவை தொழிலாளர்கள்கிட்ட விசாரிக்கும் போது இது வீட்டினுடைய முகவரி முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் யார் என்னென்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, குருசாமி பிள்ளைங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாலேயே மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு அவருக்கு தெரிய வருது. ஸோ யாரும் ரெண்டு பேர் வந்து அழைச்சிட்டு போனதாக அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு உள்ளே ஏதோ சூழ்ச்சியோடு இருந்திருக்கு. ஸோ டிடெக்டிவ் ஆஃபீஸர் சாந்த பிள்ளை வந்து சூலூர் சுப்பாராவ் தான் குருசாமி பிள்ளையை
கொலை பண்ணாருங்கிறத மிக தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஏன் கொலை பண்ணாருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது குருசாமி பிள்ளை அவருடைய பொண்ணு மிக அழகாக இருப்பாங்களாம். எங்கேயோ போகும்போது ரோட்டில் பார்த்தோன்னையும் அவர் குருசாமி வீட்டுக்கும் இவர் எப்பவும் வழக்கமாக அனுப்புகிற மாதிரி ஒரு தாம்பூலத்தட்டை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தாம்பூலத்தட்டை அனுப்பிச்சி வச்சோன்னையும் இவர் பயங்கரமான கடும் கோபத்தில் குருசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த தட்டை தட்டி விட்டு அவங்களையும் திட்டி விட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இதையே போய் அவங்ககிட்ட சொல்லிடுவார். இவங்க என்னதான் இருந்தாலும் ஊரில் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருந்திருக்காங்க இல்லைங்களா, குருசாமி பிள்ளைகளில் ஒரு மனசில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவர் வாலண்டரியாகவே சுளூர் சுப்பாராவ் நேரில் போய் மீட் பண்ணியிருக்காரு. ஐயா நீங்கள் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, வேணும்னா ஒன்று பண்ணலாம், நீங்கள் வந்து என் பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிங்க, பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு குருசாமிகளை கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காரு. அதுக்கு சூலூர் சுப்பார் என்ன வாழ்நாள் பூரா கூட வச்சுட்டு வாழ முடியுமா, அதெல்லாம் முடியாது, வேணும்னா ஒன்று பண்ணலாம், ஒரு 10 நாளைக்கு மட்டும் உன் பொண்ணு என் கூட இருக்கட்டும்னு அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு பயங்கர கோபத்தோடு சூலூர் சுப்பாராவட்டையும் அவமரியாதையாக பேசிட்டு வெளியில் வந்துடுறாரு. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா குருசாமி பிள்ளை என்ன முடிவு எடுக்கிறதுனா, தான் பிள்ளைக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறதையும் ஒரு முடிவு செஞ்சு பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்காரு. இதையே தெரிஞ்சு சூலூர் சுப்பாராவ் என்ன பண்ணுறாரு, சூலூர் சுப்பாராவ் அடியாட்கள் 2 பேரும் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. 2 பேர் அதாவது யார் யாருன்னா, அவங்க பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா முகமது கௌசிக், பொன்னுசாமி, இவங்க 2 பேர் வந்துட்டு குருசாமி வீட்டு வந்து அதிகாலையில் அன்னைக்கு வந்து 1920 தை 1 அன்னைக்கு கதவை தட்டப்படுது. தட்டப்பட்டுன்னு குருசாமி கோயிலில் கதவை திறக்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி எங்கள் பக்கத்து ஊரில் வந்து நாங்கள் நிகழ்ச்சி வச்சுருக்கோம், எங்கள் ஊரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன பணம் அதிகமாக வேணாலும் நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் தயவுசெய்து வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கெஞ்சிற தோணையிலையும் கேட்டு அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் ஒரு இடத்துல போய் கொஞ்சம் தூரம் போகிற வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இவங்க போன ஒரு மாட்டு வண்டி வந்து நிற்கப்படுது. அங்கே வந்து இருந்து இவருக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் ஆயிடுச்சு, எதுக்காக நிறுத்துறீங்க, ஏன் இங்கே நிறுத்தணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்களா, இல்லை எங்கள் ஊர்லேருந்து உள்ளே வருவா, எங்கள் ஊருக்கு நோம்பிக்காக உள்ளே வர்றவங்க அவங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து புகைப்படம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நயவஞ்சகமாக சொல்லி பேசியிருக்காங்க. இவருக்கு மேலும் சந்தேகம் அதிகரிக்க அவங்க 2 பேரும் நைஸாக இறங்கி எஸ்கேப் ஆகிட்டாங்களாம். இப்போ இவருடைய வண்டி மட்டும் தனியாக நிற்கிது, இவர் வந்து அந்த வண்டியில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, குருசாமி பிள்ளை மட்டும் தனியாக வண்டியில் இருக்கார். ஸோ வண்டியில் வந்தவர் பதட்டமாகி அவர் வண்டி மேலே ஊருக்கே போகலான்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி ஓட்டிகிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்திருக்கு. அந்த கார் வந்து குதிரை வண்டியை மறைச்சி நிற்க அந்த கார்லேருந்து இறங்கினவர் தான் சூலூர் சுப்பாராவ். இப்போ அவரை இறங்கி இறங்கி நின்னோடனையுமே இவர் குருசாமி பிள்ளை அவரை பார்த்து ரொம்பவே பயந்துட்டார். இப்போ அவரை குருசாமி பிள்ளையை வந்து கழுத்தை பிடிச்சி தரத்தை இழுத்துட்டு வந்து அடித்து அவரை படுக்க வச்சு இவர் வந்த காரில் ஏற்றி ஏற்றி ரொம்ப கொடூரமாகவே கொலை பண்ணிட்டாருங்க. அப்படியே அதே காரில் தூக்கி வச்சு அதை பாடியை வந்து எரிச்சிட்டும் அவர் அங்கேருந்து அவங்க கூட வந்த ஆட்களும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இதைத்தான் வந்து அந்த சின்ன பையன் ஆடு மேய்க்க வந்தவன் பார்த்து ஊருக்குள்ள எல்லாம் சொல்லியிருக்கான். இதை கண்டுபிடிச்சவர் தான் சாந்த பிள்ளை கிணத்து கடவுக்காரர், டிடெக்டிவ் ஆஃபீஸ்க்கு டிடெக்டிவாக ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு இருந்தவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் போய் வழக்காக மாறி கோயம்புத்தூர் கோர்ட்டில் தான் இது வந்து பேசப்பட்டிருக்கு. கோயம்புத்தூரில் இந்த கேஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சுபாரோடைய கொலை பண்ண கேஸ் வந்துட்டு கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போகுது. கோயம்புத்தூர் கோர்ட்டில் வந்துட்டு சுரு சுபாரோ பொறுத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவராச்சு. அவர் வந்து நிறையா ஃபேமஸான வக்கீல்களை வைக்கிறாரு. அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குருசாமிக்கு ஆதரவாக ஒரு வக்கீல் ஆஜராகிறாரு. அவர் என்ன பதிலுக்கு எதிர்த்து கேள்வி இருக்கிறாருன்னா, ஸோ சுளு சுப்பாராவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்குன்ட்டு 5-6 கார்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் ஏன் வாடகை காரில் வரணும், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு. ஸோ இப்போ கோர்ட் முடிவு பண்ணிருச்சு சுளு சுப்பாராவும் அவருடைய அடியாட்களும் தான் இந்த கொலையை செஞ்சுருக்காங்கன்ட்டு. ஸோ தீர்ப்பு வழங்குறாங்க. தீர்ப்பில் வந்துட்டு இவங்க கொலை குற்றவாளிகள்ங்கிறதுனால தூக்கு தண்டனை வழங்கப்படுது. தூக்கு தண்டனை வழங்கினதுக்கப்புறமா இவர் மேலும் சும்மா இருப்பாரா, இவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஸோ இந்த கோர்ட் வந்து ஹைகோர்ட் அதாவது சென்னைக்கு போகுது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபேமஸான வக்கீல தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி தேர்வு பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எத்திராஜ் ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரபலமான ஒரு வக்கீல். அவருக்கு அப்பத்த சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா 6500 ரூபாய்க்கு மதிப்பு. இன்றைக்கெல்லாம் சொல்ல மதிப்பிட்டு பார்த்தா எத்தனையோ கோடின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு வக்கீலை பிடிக்கிறாரு. அவர் வந்துட்டு சரி ஓகே எல்லாமே
நீங்கள் சொல்கிற சாதகமாகவே இருக்கட்டும், ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்ட்டு அவர் ஒரு பாயிண்ட்டை சென்னை கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் தெரிவிக்கிறாரு. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூலூர் சுப்பாராவுக்கு பிடிச்சது குருசாமியுடைய பொண்ணு தான், குருசாமி இல்லை. ஸோ அப்படி தூக்கிட்டு வரதா இருந்துச்சுன்னா பொண்ணை தான் தூக்கிட்டு வந்திருக்கணும், எதுக்காக குருசாமியை தூக்கிட்டு வந்து இந்த கொலையை பண்ணியிருக்கணும், அது அவசியமற்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்தரப்பில் ஒரு பாயிண்ட்டை போட, அவங்களும் வந்துட்டு இந்த கேஸை இந்த பாயிண்ட்டினால உடைக்கப்படுது. ஸோ அப்போ எல்லாத்தையும் வந்து ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணுறாங்க. வெளியில் வரும்போது அப்போ தான் நம்ம சூலூர் சுப்பாராவ் அங்கே ஒரு ஹீரோயிசன் காட்டுறாரு. ஹீரோயிசன் சொல்ல முடியாதுங்க, அவர் வில்லனிசன்னே சொல்லலாம். வெளியில் வரும்போது ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து சுருட்டி கேஸில் ஜெயிச்சிட்டாராம். அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி தோரணையிலேயே அவர் 100 ரூபா நோட்டில் வெளியில் கோர்ட் வாசலில் நின்றுட்டு புகைப்பிடிச்சு காட்டுறாரு, எல்லாத்துக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று திரும்பவும் கோயம்புத்தூருக்குள்ளே வர்றாரு. வந்து இங்கே திருப்பியும் இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூருக்குள்ளே அப்போல்லாம் நிறைய நாடக கம்பெனிகள் இருந்துச்சு, நாடகம் நிறையா போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி நாடகம் போட்டுருக்கல, வெளியூர்லேருந்து ஒரு நாடக கம்பெனியில் வந்து நாடகம் போடுறாங்க. இவரும் நாடகம் பார்க்க போகிறாரு. அந்த நாடகத்தில் நடிக்கிற மெயினான ஹீரோயின் மேலே இவர் ஆசைப்பட்டுறாரு. ரொம்பவே அவர் அந்த பொண்ணு மேலே இவர் லவ் பண்ண ஆரம்பிக்க அங்கே தான் இன்னொரு வில்லங்கம் வருதுங்க. ஸோ இவருக்கு தூரத்து உருவான ஒரு அண்ணன் முறையைச் சேர்ந்தவர், அவரும் வந்து இந்த நாடக கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இந்த ஹீரோயின் மேலே ஆசைப்பட்டுறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு பொண்ணு மேலேயே ஆசைப்பட்டுறாங்க. இது அந்த அண்ணனுக்கு இன்னும் கடும் கோபத்தை கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணன் சூலூர் சுப்பாராவுடைய அண்ணன் வந்து அவருடைய அடியாட்களை செட் பண்ணி அவர் வந்து சூலூருக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணம்பாளையத்தில் வந்து இவருடைய பண்ணை வீடு இருக்கதா, சூலூர் சுப்பாராவுடைய பண்ணை வீடு, அந்த பண்ணை வீட்டில் இவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு உள்ளே தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் அண்ணன் முறையான அவருடைய அடியாட்களை எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு மேலெல்லாம் ஓட்டையெல்லாம் பிரித்து உள்ளுக்குள்ளே கடப்பாறையை விட்டு அவர் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ சூலூர் சுப்பாராவுடைய வாழ்க்கை அவனுடைய அண்ணன் ஆடுவார் அடியாட்களினால் முடிக்கப்படுது. மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வாழ்ந்த வாழ்க்கை, அரகண்டாக வாழ்ந்த வாழ்க்கை, இறுதியான முடிவு மிக கொடூரமாக இருந்துச்சு. ஸோ இதுபோல் வீடியோக்குள்ளே இன்னும் நாங்கள் நிறையா தரதுக்கு காத்திருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.